நான் உங்கள் ஜே வெல்கம் பேக் டு மை சேனல் ZIAUNCUT. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் ஊரில் ஹந்திரி சாப்பாடு தாங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அதாவது இது எத்தனை பேருக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு 30,000 பேர்கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு 3,500 கிலோ ரைஸ் வந்து ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு 30 பேர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3:30 ஆகுது. ஸோ நைட்டே வந்து இவங்க இதுக்காண்டி உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹந்திரிக்கு வந்து நெய் சோறு பண்ணுவாங்க, அதாவது கீ ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து வேலை சிம்பிள் தான், பட் ஆனால் குவான்டிட்டி வந்து அதிக பேர் இருக்கனால இத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. நான் வந்து இந்த ஹந்திரி எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு டீப்பாக போக விரும்பலை. ஆனால் வந்து வருஷம் வருஷம் பண்ணுறது வந்து எங்கள் ஊரில் வந்து வழக்கம். ஸோ எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது, இங்கே சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்லேயுமே வந்து இது வந்து ஒரு வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோராகவே இந்த ஹந்திரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு 30 ஏரியா இருக்குன்னா, அதை வந்து ஒரு 2-2 ஏரியாவாக இல்லை 3-3 ஏரியாவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சேம் இதே ரைஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல் ஹந்திரி, அதாவது ஒட்டுமொத்த ஊருக்குமே வந்து சமைச்சு தருவாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இந்த குவான்டிட்டி தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 30,000 ஒரு 35,000 பேருக்கு வந்து சமைக்கிறது தான் வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷலு. அதாவது இப்போ இவங்க வந்து என்னென்ன மெட்டீரியலு எவ்வளோக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3,500 கிலோ ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 கிலோ வந்து ஆனியனு, அதுக்கப்புறம் 200 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 200 கட்டு வந்து கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் வந்து 25 டின்னு கீ யூஸ் பண்ணுறாங்க. 25 டின்னா ஒரு டின்னுக்கு வந்து 15 லிட்ரு வந்து இருக்குமா. ஸோ இதுதான் வந்து குவான்டிட்டி. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து இந்த 30,000 ஃபுட்டு வந்து தீர்ந்துருச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டு சமைப்பாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ ஒரு சட்டியில் வந்து அவங்க என்ன போட்டு எப்படி சமைக்கிறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். வந்து ஒரு 20 சட்டி வச்சுருக்காங்க. ஒரு சட்டிக்கு வந்து ஒரு 250லேருந்து 300 பேர்கிட்ட சாப்பிடலாம். அதாவது 20 மரக்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சட்டியும் அவங்க முடிச்சுட்டு வராங்க. அதாவது அந்த சைடு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து சமைச்சிட்டாங்க, அப்படியே ஒவ்வொரு சட்டியாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அங்கே முடித்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே வருவாங்க. அப்படியே இங்கே வாங்க, இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ரைஸை அதாவது வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இங்கே ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நைட்டு 3:30 ஆகுது. ஸோ நம்ம வாங்க ஒரு சட்டியில் வந்து அவங்க எவ்வளோ குவான்டிட்டி வந்து போட்டு சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு டீமுங்க. ஆக்சுவலாக வந்து சட்டியில் வந்து அவங்க கீ இதெல்லாம் போட்டு ஆனியன்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றிடுறாங்க சூடிடுறதுக்கு. அதுக்கு ஒரு வந்து ஒரு டீம் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாய் வந்து நம்மள்ட்ட சொல்ல போகிறாரு, அதாவது ஒரு சட்டிக்கு வந்து எவ்வளோ ஜாமான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து பாய்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாய் சொல்லுங்க. பாய் வணக்கம். சொல்லலாம். சொல்லுங்கள் பாய், வந்து இப்போ ஒரு சட்டிக்கு வந்து என்னென்ன ஜாமான் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு சட்டிக்கு வந்து 50 கிராம் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு, வெங்காயம் ஒரு 3 கிலோ, தயிர் ஒரு 4 லிட்ரு, 65 கிலோ அரிசி, 65 கிலோ அரிசி, ஆமாம், இஞ்சி பூண்டு ஒரு 4 கிலோ, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது வந்து எத்தனை பேர் இப்போ ஒரு சட்டிக்கு இது இப்போ இந்த ஜாமான் வந்து எத்தனை பேர் சாப்பிட்லாம்? 300 பேர் சாப்பிட்லாம் ஒரு சட்டிக்கு. 300 பேர் சாப்பிட்லாம். ஸோ வந்து பாய் சொன்ன கணக்கு வந்து ஒரு சட்டிக்கு 300 பேர் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாய் வந்து பற்ற வச்சுருக்காங்க, அப்படியே வாடா காட்டுறான். ஸோ ஃபஸ்ட்டு இல்லைங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நெய்யை ஊற்றிருக்காங்க. ஸோ வந்து நெய்யை ஊற்றி அதை மெல்ட் பண்ணுற வரைக்கும் கிண்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஜாமான் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படியே பார்க்கலாம் ஒன்றும் என்னென்ன ஜாமான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குவான்டிட்டி தான் அவங்க வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து இந்த ஸ்டாரு, அதாவது இந்த பிரியாணிக்கு போடுற இந்த ஐட்டம் வந்து அவங்கள போடுறாங்க. இந்த குவான்டிட்டி தான் ஒரு சட்டிக்கு வந்து போடுறாங்க. போடவா? ஸோ இதை போட்டாங்க. இப்போ அடுத்த ஆனியனு
கொடுத்தா பானின் வந்து எந்த அளவுக்கு பாய் நீங்க வதக்கணும் ஒரு அரை நேரம் பர்னர் ஆகணும் அதாவது கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் வரணும் அரை வேக்காட்டில் வரணும் நம்ம பிரியாணிக்கு தான் புல் வேக்காடு கொடுக்குறது ஓகே இதுக்கு அரை வேக்காடு கொடுத்தா போதும் ஓகே இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா சட்டி பக்கத்தில் இருக்கு ரொம்ப ஹீட் ஏறிட்டு இருக்கு சூடு அதிகமான அனல் அனல் வந்து அதிகமாக இருக்கு அவ்வளோ இருந்தால் தான் அந்த இது இஞ்சி பூண்டு எல்லாம் மசாலாலாம் சரியாகும் ஓகே இப்போ இஞ்சி பூண்டு போட்டாங்க இது வந்து இதை போட்டு கொஞ்சம் ஸ்மெல் போகணுங்களா வாட வரணும் மல்லிகீரை போட்டாங்க அதாவது வெங்காயம் பொன்னிறம் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து மல்லிகீரை போட்டாங்க ஓகே கொஞ்சம் மல்லிகீரை எடுத்து போடுறேன் ஸோ இப்போ இதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் தயிர் ஊற்றுறாங்க ஸோ தயிர் வந்து இப்போ ஒரு வாளிக்கிட்ட தயிர் ஊற்றிருக்காங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க மூணு குடம் ஊத்திருக்கியா மூணு குடம் வந்து ஊத்திருக்காங்க இப்ப இது நாலாவது குடம் அஞ்சாவது குடம் உப்பு உப்பு ஆட் பண்ணுறாங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறாங்க எட்டு இது ஏழு குடம் ஊற்றிட்டியா ஏழு குடம் அதாவது 7.5 குடம் தண்ணி இதுக்கு உப்பு ரெண்டு பேக்கெட்டு போட்டாங்க இது 7 இது வந்து 7வது குடம் ரெண்டரை பாக்கெட் உப்பா பாய் 1.5 பாக்கெட் உப்பு போட்டிருக்காங்க ஏழரை குடம் ஸோ 7.5 குடம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா இப்போ வந்து ஹீட்டு ஏறினதுக்கப்புறம் அங்கே வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ அவ்வளோதான் இது ரெடி சாப்பாடு ஸோ இதே மாதிரி தான் இது இப்போ வந்து 40 சட்டி வச்சுருக்காங்க அட் டைமில் வந்து 40 சட்டியை அவங்க ஒவ்வொரு சட்டியாக பார்த்து பார்த்துட்டு முடித்ததுக்கப்புறம் அங்கே மேலே உள்ள சட்டியை மட்டும் வந்து ரைஸை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்பி அது வந்து குக் பண்ணுவாங்களாம் ஸோ கீழே உள்ளது ஒன் டைம் தான் மேலே வந்து ஒரு செகண்ட் டைம் வந்து குக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரைஸ் தீருதா இல்லை வந்து மிச்சம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா குக் பண்ணுவாங்களாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்த சட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ அரிசி கொட்டுறாங்க அதாவது 7.5 குடம் தண்ணி அதுக்கு வந்து 7 கூட அரிசி போடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தண்ணி வந்து சூடேறி இருக்குது இப்போ தான் வந்து அரிசி கொட்டிகிட்ருக்காங்க அவ்வளோ ஏழு கூட முடிஞ்சா இப்போ வந்து கடைசி கூட முடிஞ்சு அதாவது இப்போ நம்ம இந்த சட்டி மட்டும் ஏன் காட்டுறோன்னா நம்ம இந்த சட்டியில் தான் வந்து அளவு எல்லாமே வந்து பார்த்தோம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300 பேருக்கு உள்ள சட்டி ஸோ இந்த சட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 400 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்டி இப்போ இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சட்டி தான் பெருசு இது வந்து 500 பேருக்குள்ள சட்டி ஸோ இப்போ வந்து இந்த சட்டிக்கும் நம்ம பார்த்த சட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள தண்ணி அளவும் சரி அரிசி அளவும் சரி அங்கே உள்ள இஞ்சி பூண்டு வெங்காயம் சரி வந்து மாறும் ஓகேங்களா இப்போ அரிசி போட்டு அவங்க வந்து கிண்டிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தாலே தெரியும்
பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த செட்டியில் வந்து இதை வந்து நெருப்பெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டாங்க. என்ன தெரியும், ரைஸும் குக்காய் மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் தம் போடுறது தான். ஸோ நம்ம இப்போ வந்து யாரை பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் நாட்டாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து 4 வருஷமாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஊர், அதாவது தஞ்சை மாவட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஊரை வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணுன்னா அது வந்து ஆர்கனைஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஊர் நாட்டாமைகள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு நபரை வந்து நம்ம சொல்லியே ஆகணும், அதாவது இங்கே நடக்கிற எல்லா வேலைக்கும் வந்து ஹெட் குக்குன்னு சொல்லலாம். அவங்க பேர் வந்து ரிஸ்வான் பாய். ஸோ அவங்க வந்து இந்த மந்திரி வேலை மட்டும் கிடையாது, ஊரில் உள்ள அந்த 30 நாள் நோன்பு இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்து நோன்பு கஞ்சி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எதுக்கு நான் வந்து இவ்வளோ விஷயம் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து இந்த ஊர் பெருசு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு குறையும் வந்து இல்லாமல் வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் கடந்த 10 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 40 செட்டி வந்து குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வக்கீல் போட்டு மேலே துணி போட்டிருக்காங்க, அதாவது இப்போ இங்கே குக் பண்ண சாப்பாடை குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாப்பாடை என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்டி அதில் போட்டு கொஞ்ச நேரம் உணர்த்தினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு டோக்கன் வந்து 250 ரூபா. ஸோ ஒரு டோக்கனுக்குள்ளான சாப்பாடு தான் இது. ஒரு 7 to 8 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க இந்த சாப்பாடை. ஸோ அவ்வளோதாங்க, அதாவது நைட்டு 3 மணிக்கு ஆரம்பித்த இது இப்போ மார்னிங் வந்து 7:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த டீம் போயிட்டாங்க, அந்த குக்கிங் டீம் போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த சாப்பாடை வந்து வெட்டி, அதாவது வரவங்களுக்கு டோக்கனை வாங்கி வச்சு கொடுக்கறதுக்கு வந்து அடுத்த டீம் வந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நைட்லேருந்து அவ்வளோ பேர் வந்து இங்கே உழைப்பாக போட்டிருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து உழைச்சிருக்கோம் நைட்டு 3 மணிலேருந்து மார்னிங் வரைக்கும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க வந்து எப்படி இருக்கு இந்த வீடியோ, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ டேக் கேர். இந்த மாதிரி ரினூவல் ஆக மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் ஜியா. பை பை.